தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் சாலையும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் வைகை அணையில் இருந்து 4300 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் ஒரே மாதத்தில் 3வது முறையாக 70 அடியை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் வெள்ளிமலை வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மூல வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் மழையால் வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளான 386 குடும்பங்களைச் சேர்ந்த 1052 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அதிகாரிகளுடன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வெள்ள பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வீடுகள் கட்டித்தரப்படும் என அவர் தெரிவித்தார். இவங்க கேட்குறது வந்து இப்போ ஏற்கனவே அவங்க ஏற்கனவே கரையோர பகுதியில் தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ அவங்க கேட்குறது வந்து மறுபடியும் தொடர்ந்து இதே மாதிரி வந்துட்டுருக்கிறதுனால அடுத்து வந்து இப்போ நம்ம குடிசை மாற்று வாரியத்தில் நம்ம வந்து வீடு கட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்தில் அந்த பணிகள் நிறைவடைஞ்சிடும். நிறைவடைஞ்சோன்னா அந்த பகுதிகளுக்கு நாங்கள் தங்க போயிடுறோம். அதனால் அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணித்தாங்க அப்படிங்கிற கோரிக்கைகள் தான் இவங்களுக்கு இருக்குது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மலை கிராமத்திற்கு செல்லும் வழியில் உள்ள தரைப்பாலம் மற்றும் கர்நாடகா செல்லும் சாலையில் மரங்கள் விழுந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் 5 மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். பாறைகள் திடீரென சரிந்து விழுவதால் அந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர்.